நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மன்றேசா வீதியில் அமைந்துள்ள எனது வீட்டுக்கு முன்பாக இடம்பெற்ற சம்பவம் தொடர்பான ஒரு தெளிவுபடுத்தலை செய்வதற்காக இந்த ஊடக சந்திப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே முதற்கண் நேற்றைய தினம் மட்டக்களப்பு நகர் மன்றேசா வீதியில் அமைந்துள்ள எனது வீட்டுக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கி பிரயோகம் சம்பவத்தில் உயிரிழந்த குறித்த அந்த தம்பியினுடைய நபரின் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலையும் மனவேதனையையும் நான் இந்த ஊடக சந்திப்புக்கு ஊடாக முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் காலை 11:30 மணி அளவிலே நான் எனது இல்லத்தில் இருந்து கொழும்புக்கு பயணமாகிவிட்டேன். கொழும்பை நான் நெருங்குகின்ற பொழுதோ பின்னேரம் 5:30 பிற்பாடு எனக்கு ஒரு தொலைபேசி வீட்டு அங்கிருந்து வந்தது. அதாவது வீட்டுக்கு முன்பால் ஒரு சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக, பின்பு குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரித்த போது அங்கு எனது வீட்டுக்கு முன்பு அதாவது வீட்டு காவலுக்கு இருந்த வீட்டுக்கு பாதுகாப்பு பிரிவு ஈடுபட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் அவருக்கும் அங்கு வந்த இருவரில் ஒருவருக்குமாக இடம்பெற்ற வாய்த்தக்கம் தகராறிலே அந்த முரண்பாட்டிலே இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டிலே குறித்த நபர் படுகாயமடைந்து அவர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பலனின்றி அந்த குறித்த தம்பி அந்த நபர் உயிரிழந்திருக்கின்றார். ஆகவே இதை அறிந்த நான் உடனடியாக கொழும்பில் இருந்தவாறே மட்டக்களப்பு நிலைய போலீஸ் அத்தியட்சர் அவர்களுக்கும் மற்றும் மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய போலீஸ் பிரதி போலீஸ் மா அதிபர்களுக்கும் தொலைபேசி மூலம் நாங்கள் தொடர்பு கொண்டு உடனடியான நீதியை நியாயத்தை நிலாட்டக்கூடிய விசாரணைகளை உடனடியாக முன்னெடுக்குமாறு பணிப்புரை விடுத்திருந்தேன். அந்த அடிப்படையிலே மட்டக்களப்பு நகர் போலீசார் மற்றும் பிரதி போலீஸ் மா அதிபர் மற்றும் ஏனைய பாதுகாப்புத்துறை சார்ந்த அதிகாரிகள் அனைவரும் அந்த இடத்துக்கு சென்று தீவிர விசாரணைகளை தற்போது வரை மேற்கொண்டு வருகின்றார்கள். உண்மையிலே இந்த சம்பவம் மிக வேதனை அளிக்கின்றது, கவலை அளிக்கின்றது. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு விடயத்தை நான் தெளிவாக கூறிக்கொள்ள முடியும். இந்த குறித்த சம்பவத்தை பொறுத்தளவிற்கு பிற்பாடு தெரிய வந்தது அந்த சம்பவத்திலே உயிரிழந்த நபரும் எமக்கு ஒரு ஆதரவான ஒருவர் என்று அங்கு சில விடயங்கள் அங்குள்ளவர்களால் கூறப்பட்டது. எது எவ்வாறாக இருந்தாலும் அந்த குடும்பத்தினருக்கும் நான் மீண்டும் எனது ஆழ்ந்த இரங்கலை வேதனையை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு இன்னொரு விடயத்தை தெளிவாகவும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னென்று சொன்னால், குறித்த அந்த உயிரிழந்த அந்த தம்பிக்கும் எனக்கும் இடையிலே எந்த விதமான தனிப்பட்ட பிரச்சனையோ காழ்ப்புணர்ச்சியோ முரண்பாடோ இல்லை என்பதையும் எந்த அரசியல் கட்சி சார்ந்த முரண்பாடுகளோ கட்சி சார்ந்த விடயங்களோ இல்லை என்பதையும் நான் இந்த இடத்திலே தெளிவாகவும் ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் நேற்று அந்த சம்பவம் இடம்பெற்ற பிற்பாடு சில முக புத்தகங்கள் சமூக வலைத்தளங்களிலே சில தவறான செய்திகளும் பரப்பப்பட்டு வருகிறது. ஆகவே நீதியான நியாயமான முறையான விசாரணையை பொழுது மேற்கொள்ளுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பாதுகாப்பு பிரிவினோடு நான் பேசியிருக்கிறேன். ஆகவே அவர்கள் விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். அவை இவ்வாறு அரசியலோடு சம்பந்தப்படுத்தி என்னோடு இதை சம்பந்தப்படுத்தி ஒரு சிலர் எல்லோரும் அல்ல, ஒரு சில அரசியலோடு சம்பந்தப்பட்டவர்களும் தங்களுடைய அரசியல் ஆபத்துக்காக இவ்வாறான சில விடயங்களை பொது வழியில் அல்லது சமூக வலைதளங்களில் சொல்லி வருவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. அது உண்மையாக ஏற்றுக்கொள்ள முடியாத விடயமாக தான் நான் பார்க்கின்றேன். இது அந்த இடத்துக்கு வருகிறந்த குறித்த அந்த நபருக்கும் அங்கு கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு வாய்த்தக்க முரண்பாடு என்பதுதான் உண்மையான விடையை நான் அறிந்தவரை. ஆகவே இது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறேன் என்பதை கூறிக்கொள்வதோடு மீண்டும் நான் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த விசாரணையிலே இப்பொழுது போலீசார் பாதுகாப்பு பிரிவு மேற்கொண்டு வருகின்ற இந்த விசாரணையிலே இதே ஒரு சில அரசியலாக்கம் நினைக்கிறார்கள். ஆனால் இந்த விசாரணையை பொறுத்தளவிற்கு
ஒரு நீதியான நியாயமான விசாரணை மேற்கொள்ளப்படுவதற்கு என்னாலான சகல ஒத்துழைப்புகளையும் நான் நிச்சயமாக வழங்குவேன் என்ற உறுதியை அளித்திருக்கின்றேன். நிச்சயமாக அந்த நீதியான விசாரணைக்கு என்னுடைய பங்களிப்பு நிச்சயமாக இருக்கும் என்பதையும் இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ள வைக்க விரும்புகிறேன். தெளிவாக இந்த மெய்ப்பாதுகாவலர் வந்து உண்மையிலே என்னுடைய எனக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற மெய்ப்பாதுகாவலர்களில் ஒருவர். அதுபோலது அங்கு இந்த கோவிட் சூழலால் மட்டக்களப்பு நகர் ஹெச்கியூ அதாவது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாருடைய கமைய காலை நேரங்களிலே எங்களுடைய பாதுகாவலர்களும் அவர்கள் அங்கு பணிக்கு அமர்த்தப்படுகிறார்கள். அந்த அடிப்படையிலே அவர் நேற்றைய தினம் காலை இரவு நேரத்திலே ஒரு போலீஸார் அங்கே நிரந்தரமாக வீட்டு காவலில் ஈடுபடுகிறார். அதே நேரம் காலை வேளைகளிலே இந்த கோவிட் சூழல் காரணமாக அங்கிருக்கின்ற ஹெச்கியூடைய இதுக்கு அமைய ஒரு ரொட்டேஷன் ஒரு சுழற்சி முறை அடிப்படையிலே மெய்ப்பாதுகாவலர்களும் இந்த காவலில் ஈடுபடுகிறார்கள் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதுதான் அந்த மெய்ப்பாதுகாவலர் அந்த போலீஸ் கான்ஸ்டபுள். இதற்கு முன்பு எந்த விதமான சம்பவங்களும் இடம்பெறவில்லை. அவரால் எந்த விதமான சம்பவங்களும் இடம்பெறவில்லை. அவ்வாறான எந்த ஒரு சம்பவங்களும் இல்லை. அவரால் எந்த சம்பவங்களும் இதற்கு முன்பு இடம்பெறவில்லை. வாழ் பிரசாத்தம் நன்றி பிரசாத் ட்ரான்ஸ்லேட் பண்ணுமா மாமா இந்த மனகலவு அத்தனை சிந்துரியும் பொதுமாக பௌத்தரே பிரச்சனைக்கு எல்லாம் சமாதான மாத்துவல யானம் ஏக அர்த்தம் பலிப்பட்ட பிரச்சனை சொல்லி ஊடகங்கள்ல தெரிவிக்கிறாங்க அது உண்மையா உண்மையிலே இந்த விடயத்துக்கும் எனக்கும் எந்தவிதமான சம்பந்தம் துளி அளவிலும் இல்லை. இதுதான் உண்மை. அது விசாரணையும் போது நிச்சயமாக தெரிய வரும் அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. ஆனால் சிலர் நான் ஏற்கனவே கூறியது போல முந்தி அடித்து கொண்டு சில சமூக வலைத்தளங்களில் நீங்கள் சொன்னது போல சில ஊடகங்களிலே பிழையான ஒரு கருத்தை பரப்பி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் தாங்கள் தெரிந்ததை அறிந்ததை பேசுகிறார்களுடைய எதையும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு பேசவில்லை என்றால் விசாரணையில் மேற்கொள்ளப்படுகிறது. நான் மீண்டும் தெளிவாக இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கும் குறித்த நபருக்கும் இடையிலே ஒரு கடுகளவும் தனிப்பட்ட ரீதியான எந்த பகையும் இல்லை. அவரோடு நான் நெருங்கி பழகியவனும் அல்ல. அவருக்கு எனக்கும் எந்த விதமான தொடர்புகளும் அரசியல் ரீதியாகவோ தனிப்பட்ட ரீதியாகவும் இல்லை. ஆகவே இதை அரசியலாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் இவ்வாறான சில தவறான கருத்துக்களை கூறியவர்கள் என்பதை நான் இந்த இடத்துல கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இல்லை, குறித்த சம்பவம் இடம்பெற்ற உடனே நான் எனது குறித்த சம்பவம் இடம்பெற்ற உடனே நான் அங்கிருந்தவர்களுக்கு உடனே பணித்தது அவரை வைத்தியசாலையை கொண்டு செல்லுங்கள், அவருக்குரிய அங்கு வைத்தியசாலையிலே செய்யக்கூடிய உதவிகளை செய்யுங்கள் என்று என்னுடைய அலுவலகம் சார்ந்திருக்கின்ற செயலாளர் உட்பட்டவர்களுக்கு அறிவித்தேன். ஆகவே அதற்கு உரிய உதவிகளை உடனடியாக செய்யுங்கள். நிச்சயமாக எங்களால் முடிந்த உதவிகளை நிச்சயமாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு செய்வேன் என்றதில் செய்வோம் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. நிச்சயமாக எங்களை முடிந்ததை செய்வோம் கட்டாயம். இல்லை, உண்மையான காரணம் எனக்கு தெரியாது. உண்மையிலே இப்போ குறித்த போலீஸ் கான்ஸ்டபிளை வந்து போலீஸார் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் வாக்கு மூலம் பதிவு செய்திருக்கிறார்கள். அவர் என்ன வாக்கு மூலம் பதிவு செய்யறாருன்னு தெரியாது. போலீஸாரிடம் இருந்து அந்த விசாரணை இப்போ தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனால் ஆகவே எந்த அடிப்படையில் என்ன காரணத்துக்காக அவர்கள் இருவரும் வாய்த்தக்கம் பட்டார்கள், என்ன அடிப்படையில் அவர்களுக்கு இடையில் இந்த முரண்பாடு ஏற்பட்டது என்ற விடயம் எனக்கு உண்மையாகவே தெரியாது. அவருடைய வாக்கு மூலத்தை வைத்து கொண்டு தான் அதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அந்த அவரை கைது செய்து போலீஸார் விசாரணை செய்து கொண்டிருப்பதனால் அந்த விசாரணையின் பிற்பாடு தான் உண்மையான காரணம் தெரியவர். இல்லை, இதுவரை நான் நேற்றைய தினம் காலையிலேயே நான் எனது இல்லத்திலிருந்து கொழும்புக்கு நான் கூட்டத்துக்காக
வெளிக்கட்டின் என்று பாராளுமன்றம் இருப்பதனால் வந்துவிட்டேன். எனது அமைச்சர் அலுவலகம் இருக்கும் அலுவலகம் தொடர்பாக இருப்பதனால் வந்துவிட்டேன். அதனால் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் என்னை அழைக்கவில்லை. அவர்கள் அழைத்தால் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நீதியான நியாயமான விசாரணைக்கு நிச்சயமாக ஒத்துழைப்பு இருக்கும், நிச்சயமாக எங்களுடைய பங்களிப்பை எப்போதும் வழங்குவோம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். என்றால் ஒரு சிலர் இதை பிழையாக ஒரு வழியிலே கொண்டு செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம் இப்பொழுது எனக்கும் அந்த குறித்த தம்பிக்கும் இடையிலே நான் அவரை இப்போ ஒருபோது நேரடியாக சந்தித்து அதாவது இப்போ அவருக்கும் எனக்கும் தனிப்பட்ட பகை இருந்தால் நான் அவரை ஒரு அதுவும் பட்ட பகல் நேரத்திலே அதுவும் வீட்டுக்கு முன்னுக்கு ஆக்கள் இருக்கிறார்கள், முன்னுக்குள்ள கராஜிலே வேலை செய்கிறார்கள், அந்த வீதியிலே ஆக்கள் வேலை செய்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு பட்டப்பகலிலே அவரை அழைத்து நான் என்னுடைய பழியை தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து உண்மையிலே வீட்டுக்கு முன்பாக நடைபெற்ற ஒரு சம்பவம். அது அந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் அவருக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு முரண்பாட்டின் விளைவாக நடந்த சம்பவம். ஆகவே இதை பலவாரம் திரிவுபடுத்துவது என்பது மிகவும் வேதனையானதும் ஏற்றுக்கொள்ள முடியாதவருடைய மத்தம் நான் பார்க்கின்றேன். நன்றி.